ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎக்ஸ் MOOD444 கேமர் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோன்னு கேட்டிங்கன்னா, என்னடா எப்பவுமே உன் கேம் பிளே தானே போடுவேன், வின்சென்ட் ஷோவோட கேம் பிளே போட்டிருக்கியேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த கேம் பிளே கொஞ்சம் வஸ்ட்டாக இருக்குது, மொக்கியாக இருக்குது. ஸோ வேறு எதாவது கேம் பிளே கிடச்சா நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு லோகோ எடிட்டிங் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். யாரோட லோகோவோ இல்லை, நம்ம ஸ்னைப்பர் கார்டுன்னு சொல்லுவோம்ல B2K இல்லை, ஸோ நம்ம தமிழ் பிளேயரில். ஸோ வேறு யாருமே இல்லை, டெமிகாட் ப்ரோ தான். எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக லோகோ மேக்கிங் பற்றி தான் இருக்க போது. ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தேவையான ஆப் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிக்சல் ஆப் இருந்தாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பிக்சல் ஆப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு காமிக்கும். டெக்ஸ்ட் ஆப்ஷன் போய் டெக்ஸ்ட்டை டிலீட் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி இம்போர்ட் கொடுத்துக்கோங்க. இம்போர்ட் கொடுத்து நான் கொடுத்த டெமிகாட் ப்ரோவோட லோகோவை இங்கே எடுத்து அதோட டேப் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ டிக் கொடுத்துருங்க. ஸோ டிக் கொடுத்துட்டு கொஞ்சோண்டு மூவ் பண்ணிங்கன்னா ரிலேட்டிவ் சைஸ்ன்னு வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அது வந்து 75 இருக்கும், அது வந்து 100 மாட்டி வச்சுக்கோங்க. 100 மாட்டி வச்சுட்டு இதுக்கு ஒரு பூட்டை போட்டு விட்ருங்க. ஸோ பூட்டு எப்படி போட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு காலேஜ் சிம்பிள் மாதிரி இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா பூட்டு சிம்பிள் வரும். அந்த பூட்டை சிம்பிளுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா பூட்டு போட்டு விட்டலாம். அதுக்கடுத்து வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நியூ டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நியூ டெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டோட பேர் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து டிஎக்ஸ் MOOD444 கேமர்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டு உங்கள் இஷ்டம், நீங்களே வச்சுக்கலாம். அந்த ஒயிட் கலரில் தான் இருக்கணும், வேறு ஏதாவது கலரில் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் டெமிகாட் ப்ரோவோடதே நான் வச்சுக்கிறேன். இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை, நீங்கள் வந்து வேறு யாராவது கிளிக் பண்ணி இல்லைனா நான் சொல்கிறது போடுங்க. லெமன் மில்க் மீடியம் அதான் இதோட ஃபாண்ட் பேர். ஸோ அதை கிளிக் பண்ணி நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இதான் நம்மளோட டெமிகாட் ப்ரோ வச்சுருப்பார். ஸோ கரெக்டாக அது சென்டரில் நீங்கள் பொசிஷன் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் கரெக்டாக சென்டர் பொசிஷனில் வச்சிட்டேன். ஸோ இப்போ நான் கரெக்டாக சென்டர் பொசிஷனில் வச்சேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பெருசு கூட ஆக்கிக்கலாம். பாருங்கள், டெமிகாட் ப்ரோவோடது மாதிரியே இருக்குது. ஸோ இப்போ நான் டெமிகாட்னே டைப் பண்ணிக்கிறேன். இங்கே உங்கள் சேனல் நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இங்கே ஸோ இப்போ நான் டெமிகாட்னே டைப் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், டெமிகாட் குட்டியாக பெருந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ என்னோடய பேர் பெருசாக இருக்கும், அதனால தான் கொஞ்சம் இது மாதிரி இருக்குது. ஸோ குட்டியாக பெருந்துச்சுன்னா பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் அஸ் இமேஜ் கொடுத்துட்டு, இது வந்து அல்ட்ரானை வச்சு நீங்கள் சேவ் டு கேலரி கொடுத்துக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ பார்த்துருப்பீங்க எப்படி எடிட் பண்ணுறதுன்னு, சிம்பிளாக எடிட் பண்ணலாம் நம்ம. ஸோ பிடிச்சவங்களுக்கு எல்லாருமே இந்த வீடியோ ஒரு லைக்கை தட்டி விட்டு வீடியோவுக்குள்ளே விட்டு வெளியே போகலாம். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கலை. பாய் பாய்.